இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். நீ நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்சிங் அப்படின்னா ஜாமியோட மீ இயர்ஃபோன் பேசிக் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜாமி வந்து நிறைய ஹெட்ஃபோன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து எடுத்துட்டுருக்காங்க. அதில் குறிப்பாக இந்தியனை கவர் பண்ணுறக்காண்டி ஒரு ரெண்டு ஹெட்ஃபோன் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அதில் ஒரு பேசிக் மாடல் தான் இந்த ஹெட்ஃபோனு. அதோட பேர்லேயே வந்திருக்கும் மீ இயர்ஃபோன் பேசிக், அதுதான் இது இந்த மாடலோட பேர். ஸோ இதோட பட்ஜெட் ரேஞ்ச் வந்து 399 தான். இந்த ரேஞ்சுக்கு வேறு எந்த ஒரு ஹெட்ஃபோனும் மார்க்கெட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. வாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. அன்பாக்சிங் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கவரில் டூ பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இயர் டிப்ஸ் அப்புறம் வந்து பார்ப்போம் வேற என்ன இருக்கு பாக்ஸ்குள்ள அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ஹெட்ஃபோன் வந்து இருக்கு. அவ்வளோதான், பாக்ஸ் வந்து எம்டி, வேற எதுவுமே இல்லை. ஒரு யூசர் மேனுவல் எதுவுமே இல்லை, இருந்தாலும் படிக்க மாட்டோம். இப்போ வந்து அந்த இயர்பட் வந்து எப்போ இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்மால் சைஸ் ஆஃப் இயர்பட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டு பிக் சைஸ் ஆஃப் இயர்பட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா ஹெட்ஃபோன்லேயே வந்து ஒரு ரெண்டு இயர்பட் வந்து இருக்கும், அது வந்து மீடியம் சைஸ். உங்களுக்கு உங்கள் காதலுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சைஸை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். குறிப்பாக ஜியாமியோட ஹெட்ஃபோன் பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா, ஜியாமியோட எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா டிசைனில் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஹெட்ஃபோனில் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் அதோட கேபிள் நல்லா குவாலிட்டியாக இருந்தாலுமே ஒரு டேங்கிள் ஃப்ரீ கேபிள் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா ஒரு 500-600 இருக்க அந்த போட் இயர்ஃபோன்லாமே டேங்கிள் ஃப்ரீ தான் கொடுக்குறாங்க. ஜோமியே இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு இயர்ஃபோனில் கூட அந்த 600 ரேஞ்சில் இருந்த இயர்ஃபோனில் அந்த டேங்கிள் ஃப்ரீ தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இதில் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பில்ட் குவாலிட்டி அந்த வயர் வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இதோட மியூசிக் தான் இதில் இருக்க ஹைலைட்டு. பில்ட் குவாலிட்டி எப்போ இருந்தாலும் பரவாயில்ல, மியூசிக் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இந்த ஹெட்ஃபோன் வந்து நீங்கள் வாங்கலாம். இதோட பேஸ் சவுண்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப தாறுமாராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இப்படி ஒரு பேஸ் வந்து கேட்கும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பேஸ் வந்து அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து ரெண்டு கலர் வேரியண்ட் வந்து இருக்குது. என்கிட்ட இருக்கிறது வந்து பியூர் பிளாக், ஃபுல்லாக பிளாக்கு. இன்னொன்று வந்து ரெட் கலரில் விட்டுருக்காங்க, பட் ஆனால் ஃபுல்லாக ரெட் கிடையாது. அந்த காதில் இருக்க அந்த பிளாஸ்டிக்ஸில் மட்டும்தான் ரெட் கலர் கொடுத்துருக்காங்களே போல். வயரும் அந்த இயர் டிப்பு எல்லாமே பிளாக்கில் தான் இருக்குது. சும்மா அந்த சின்னதாக அந்த இதில் மட்டும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது பெரிய அளவில் பிடிக்கலை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வாங்கிக்கோங்க. அதோட பட்டன் வந்து ரொம்ப கிளிக்கியாக நல்லாயிருக்கு. டபுள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் சாங்கு, ட்ரிபிள் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் சாங்கு, சிங்கிள் டேப் பண்ணால் பாஸ் பிளே, எல்லாமே நல்லாயிருக்கு. அதோட மைக்கோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. நான் ஃபோன் பேசி பார்த்தேன், நல்லா கேட்குதுன்னு சொன்னாங்க. அந்த குவாலிட்டி எல்லாமே ஓகே, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அதோட ஹெட்ஃபோன் ஜாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும், எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எல் டைப்னால நம்மளுக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஹெட்ஃபோன் வந்து இப்போ டேமேஜ் ஆகாது. சில ஹெட்ஃபோனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நாளாக நாளாக ஒரு சைடு கேட்காமல் போகும், இல்லை ரெண்டு சைடுமே கேட்காமல் போயிடும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இதில் வந்து வராது. இது எவ்வளோ நல்லா அட்டாச் ஆகிருக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். எவ்வளோ உதறினாலும் கீழே விழுகலை. ஸோ நீங்கள் வந்து ஜாக்கிங் போடுற கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல காதில் வந்து செட் ஆகிருக்கு. இது வந்து கோல்ட் பிளேட்டட் தான் இந்த இயர்ஃபோன். வந்து மியூசிக் பிரியர்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். இதோட பேக்கெட் வந்து 599 போட்டாங்க, ஆனால் 399 தான் மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த அன்பாக்சிங் வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை லைட்டாக அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. தேங்க்யூ.